ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரெண்டு ரோலில் அதாவது ஒன் ப்ளஸ் ஒன் அதாவது டாட் டிசைன் மாடலில் வந்து நார்மல் ரன்னிங் பேஸ்கெட் வந்து எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்கலாம் இதே டாட் டிசைன் ஹேலில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ்கட் கூட பின்னியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டில் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் டிசைன் வரும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம ஆறே முக்கால் அடியில் பன்னெண்டு ஒயர் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர்லையும் பதிமூணு ஒயர் வந்து சாண்டில் கலர்லேயும் நான் கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒயர் நான் கட் பண்ணிக்க போகிறேன் ரோஸ் கலரில் வந்து பன்னெண்டு ஒயர் முக்கால் அடியிலையும் அதே சாண்டிலில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒயர் வந்து அதே வந்து முக்கால் அடியில் கட் பண்ணிக்க போகிறேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் முக்கால் அடியில் வந்து இருபத்தி அஞ்சு ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போது ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க இப்போ ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ ஆறே முக்கால் அடி இல்லைங்களா ஸ்கேலில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஆச்சுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணில் முடிகிற மாதிரி அதாவது இந்த பக்கத்துலேருந்து அளந்தீங்கன்னா ஒம்போதில் முடிகிற மாதிரி இருக்கணும் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணில் முடியணும் அதாவது இதில் முடிச்சோன்னா ஒரு முழு ஏழு அடி அப்படி வந்துடும் ஸோ இதில் வந்து இங்கே ஆஃப்லேயும் முடிக்காமல் இங்கே முடிக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஆறே முக்கால் அடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயர் வந்து கட் பண்ணிட்டேன் இதையே அளவாக வச்சு நம்ம வந்து இன்னும் வந்து சாண்டில் கலரில் வந்து மொத்தம் வந்து பதிமூணு இல்லைங்களா ஒரு ஒயர் கட் பண்ணிட்டேன் இன்னும் வந்து பன்னெண்டு ஒயர் வந்து நான் சாண்டில் கலரில் கட் பண்ணிடுவேன் ஓகேங்களா டோட்டலாக நான் இருபத்தி இருபத்தி அஞ்சு ஒயரு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ சாண்டில் வந்து பதிமூணு ஒயர் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா எல்லா ஒயரையும் சுற்றி வச்சுக்கணும் சரிங்களா ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம கூட போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஒயரையும் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் ரோஸ் கலரில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிவிட்டேன் முக்கால் அடியில் அதே போல் சாண்டில் கலரில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒயர் நான் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா டோட்டலாக நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஒயர் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரன்னிங் ஒயர் வந்து இப்போ பாருங்கள் இதை வந்து இப்படி சுற்றி வச்சிருக்கேன் நீங்களா பேப்பர் ரோல் ஃபஸ்ட்டு வந்து சாண்டில் தான் வந்து நம்ம ரன்னிங் ஒயராக எடுத்துக்க போகிறோம் சரிங்களா சாண்டில் கலர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சாண்டில் கலரில் நம்ம கட் பண்ண ஒயரில் ஒரு ஒயர் எடுத்துக்குவோம் ஈக்குவலாக மடிச்சுக்குவோம் சரிங்களா ஈக்குவலாக மடிச்சுட்டு அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல முடியுதா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம சாண்டில் கலர் ஒயர் எடுத்த எடுத்தது மாதிரியே வந்து ரன்னிங் ஒயரும் பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ எந்த இடத்துல மடித்தோமோ அந்த இடத்துல சாண்டில் கலர் ஒயரை வச்சு பிடிச்சிங்க பிடிச்சிட்டு அப்படியே மடிச்சுக்கோங்க இப்போ நாட்ஸ் போடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கட் பண்ண ஒயர் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடில் இருக்குது இப்போ இதை மடக்கணும் இல்லைங்களா அது வந்து இந்த பக்கம் இருக்குது இப்போது இதை மேலே தூக்கி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம நார்மல் நாட்டு போடலாம் ஓகேவா இப்போது நம்மளுடைய ஒயர் மேல் இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்குது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்குவோம் இப்போ அடுத்து வந்து இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று பேஸ்கெட் இல்லைங்களா ஸோ ஒரு சாண்டில் போட்டால் அடுத்தது வந்து ஒரு ரோஸ் போடணும் ஓகேவா அதே போல் ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஈக்குவலாக மடிச்சுட்டு அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் நாட்ஸ் போடலாம் நாட் போட்டுட்டு மேலே இருக்க வயரும் கீழே இருக்க வயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துப்போம் இப்போலாம் இருக்குது இப்போ அடுத்து வந்து சாண்டில் சரிங்களா இப்போ இந்த இடத்துல ஒரு சாண்டில் அடுத்து ஒரு ரோஸ் அடுத்து ஒரு சாண்டில் ஓகேவா இப்போ சாண்டில் ஒயரை வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டேன் இப்போ இதை இதில் ஜாயின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் மாறி மாறி வரும் சரிங்களா ஒரு சாண்டில் ஒரு ரோஸு ஒரு சாண்டில் ஒரு ரோஸு இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போ நான் ஜாயின் பண்ண மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதுதான் ஜாயின் பண்ணி கடைசியாக எல்லா ஒயரும் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இருபத்தஞ்சி ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் அதாவது ரோல்ல இருக்கு இல்லைங்களா ரோலில் இருக்கிற ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விடணும் இப்போ இதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் அடுத்து ஒரு சாண்டில் ஒரு ரோஸ் இதே போல் நான் ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி விடுற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வந்து இந்த சைடு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா இதே அளவு அளந்து கட் பண்ணி விட வேண்டியது ஓகேவா இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இதே போல் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க அதை இந்த ஒயரில் இது வந்து ரோலில் இருக்கிற ஒயர் நம்ம சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ரோலில் இருக்கிறது இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா ஒயரும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இருபத்தஞ்சி ஒயர் இருந்துச்சு இல்லைங்களா இருபத்தஞ்சி ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் சாண்டில் வந்து பதிமூணு ரோஸில் வந்து பன்னெண்டு சரிங்களா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா சாண்டில் கலரு அதை வந்து இந்த சைடில் நம்ம அளந்து விட்டோம் இல்லைங்களா அதே அளவில் வச்சு பிடிச்சி இது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்க எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நடு லைன் இந்த சாண்டில் தான் வந்து நமக்கு நடு லைன் சரிங்களா இப்போது இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் அடுத்து வந்து நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் வேர் வச்சு போடணும் சரிங்களா நம்ம வந்து ஒவ்வொரு லைனுக்குமே வந்து இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் கலர் சேஞ்ச் பண்ணி போடணும் இப்போ ரோஸ் கலர் ரன்னிங் வேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா இதை பிரிச்சுட்டு அடுத்து வந்து பின்ன ஆரம்பிக்கலாம் இப்போ ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயரு ரோலில் சுற்றி இருக்கிறதை எடுத்துக்கோங்க சைடில் நம்ம சாண்டில் அளந்து விட்டுருந்தோம் இல்லைங்களா சைடில் அதாவது மேலே கீழே இல்லை சைடில் அதை எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு அலந்துக்கோங்க அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல முடியுதா இந்த இடத்த வந்து இப்படி ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்போ இந்த சைடு நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதை மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்போ வந்து இந்த ஒயரை நம்ம வந்து இதுக்குள்ளே விட்டு எடுக்கும் பொழுது நம்ம அளந்த ஒயர் வந்து இந்த சைடு வந்துடும் நமக்கு லெஃப்ட் சைடு வந்துடும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் தான் நமக்கு இருக்கும் இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ஒவ்வொரு லைனோடையும் நம்ம பின்னிகிட்டே வர வேண்டியதுதான் மேலே இருக்கலைங்க ஒயரு ஒரு நாளாக ஒரு டைட் கொடுத்துட்டு அதோட பின்ன ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதனால் வந்து ஒரு டைட் கொடுத்துட்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்படியே வரிசையாக பின்னிட்டு இந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன் சரிங்களா இந்த லாஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா சாண்டில் கலரு அது வரைக்கும் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க அப்படியே ஒவ்வொரு லைனோடய பின்னிட்டு லாஸ்ட்டில் வந்து சாண்டல் கலர் ஒயரோட நாட் போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விடணும் நான் ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விடுற இடத்துல காட்டுறேன் ஓகேவா இவ்வளோ தூரம் வரைக்கும் நாட்ஸ் போட்டுவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் கடைசி லைன் வரைக்கும் பின்னிட்டேன் சரிங்களா இப்போ இந்த சைடில் விட்டுருக்கோம் இல்லைங்களா ஒயர் அதை அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சு இப்போ ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போது ரோஸ் கலர் ரன்னிங் வேறு எடுத்துக்கோங்க இப்போ இதை திருப்பிக்கோங்க சரிங்களா திருப்பிட்டு இப்போ நடுவில் நம்ம சேண்டல் கலர் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க இந்த சைடும் போடுங்க இந்த சைடும் போடுங்க ஏன்னா நமக்கு இதான் நடு லைனு அதுக்காக தான் ஓகேவா இப்போ வந்து இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா ரோஸ் கலர் அதுவுமே இதே அளவு தான் இல்லைங்களா ஸோ இதை நம்ம அளந்துட்டுவோம் நான் வந்து இதை வந்து திருப்பிட்டேன் சரிங்களா அந்த சைடு பின்னணும் இப்போ வந்து நான் இந்த சைடு திருப்பி வச்சுருக்கேன் இந்த சைடும் ரோஸ் கலர் ரன்னிங் வரை வச்சு ஒரு லைன் போடணும் அளந்துட்டு முடிச்சுக்கோங்க நாட்ஸ் வச்சு அப்படியே லைனா நம்ம பின்ன வேண்டியதுதான் ஓகேங்களா நாட்டை வந்து இழுத்து டைட்டா விட்டுட்டு போடலாம் ஏன்னா நடு லைன் வந்து லூஸ் ஆயிருக்கும் சொன்னேன் இல்லீங்களா அந்த சைடு பின்னும் பொழுதும் சரி இந்த சைடு பின்னும் பொழுதும் நல்லா ஒரு டைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னுவோம் இப்போது இந்த லைனும் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ஒயர் வரைக்கும் பின்னிட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டுற இடத்துல காட்டுறேன் போய் வரிசையாக பின்னிட்டு இந்த இடத்துல சாண்டில் வரைக்கும் பின்னிட்டு இப்போ ரொம்ப இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லைங்களா இதை அளந்து கட் பண்ணி விடணும் இப்போ இது மட்டும் நான் கட் பண்ணி விட்டுற இடத்துல காட்டுறேன் ரோஸ் கலர் நான் இவ்வளோ தூரம் பின்னிட்டேனா அடுத்து இந்த சைடில் இருக்குது இல்லைங்க ரோஸ் கலரு அதை அளவாக வச்சு நம்ம கட் பண்ணி விட்டரலாம் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் இப்போ வந்து நடுவில் வந்து சாண்டில் இருக்குது இந்த சைடும் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் வந்து நம்ம ரோஸ் கலரில் பின்னிட்டோம் இப்போ அடுத்து வந்து சாண்டில் கலரில் பின்னணுங்க டோட்டலாக நம்ம வந்து பேஸ் வந்து பதினோரு லைன் போட போகிறோம் இப்போ நம்ம வந்து மூணு லைன் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம போகிறது எப்படின்னா ஒரு லைன் இது நடு விட்டுருவோம் இந்த சைடு அஞ்சு லைனும் இந்த சைடு அஞ்சு வரணும் சரிங்களா நடு லைன் இல்லாமல் அஞ்சு லைன் இந்த பக்கம் அஞ்சு லைன் வரணும் இப்போ நான் ஒரு லைன் தான் போட்டிருக்கேன் இந்த சைடு ஒரு லைன் போட்டேன் அதே போல இந்த சைடும் ஒரு லைன் போட்டுட்டேன் இப்போ அடுத்து சாண்டல் கலரை வச்சு ஒரு லைன் போடுங்க அதே போல இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் அடுத்து ரோஸ் கலர் வச்சு இன்னும் நாலு லைன் வரணும் இல்லீங்களா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு லைனுக்கும் சேஞ்ச் ஆகணும் சரிங்களா இது வந்து ரோஸ் கலர் போட்டா அடுத்தது வந்து சாண்டல் அடுத்தது வந்து ரோஸ் அடுத்தது சாண்டில் அடுத்தது ரோஸ் அப்படின்ற மாதிரி மாறி மாறி வரும் இப்போ இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் சாண்டில் போடுங்க அடுத்து வந்து அந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோஸ் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம மாத்தி மாத்தி போடணும் மாத்தி மாத்தி போடும்பொழுது நமக்கு இந்த பக்கம் அஞ்சு லைனும் இந்த பக்கம் அஞ்சு லைன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதோட முடிச்சுக்கலாம் டோட்டலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடு லைனையும் சேர்த்து பதினோரு லைன் வந்துடும் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இப்போ இதே போல சைடில் இருக்கு இல்லைங்களா ரோஸ் கலர் ஒயரு அதை அளந்துக்கோங்க அளந்து அப்படியே பின்ன ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்போ நான் ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு லைன் சாண்டில் ஒரு லைன் வந்து ரோஸுன்னு மாத்தி மாத்தி போட்டுட்டு நாலு லைன் இந்த பக்கம் நாலு லைனும் அந்த பக்கம் நாலு லைன் வர வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் போட்டா நமக்கு வந்து பேஸ் ஃபினிஷ் ஆயிடும் பேஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கட் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து ஜாயின் பண்றோம் ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கிறதுனால ஒவ்வொரு லைனும் வந்து நம்ம மாத்தி மாத்தி போடணும் இல்லைன்னா வந்து கண்டினியூவா பின்னுவோம் இல்லைங்களா ஒ ஒரே கலர்னா மாற்றாமல் அப்படியே பின்னுவோம் பட் இதுல பார்த்திங்கன்னா நம்ம மாத்தி மாத்தி பின்னுற மாதிரி வரும் ஓகேவா சரிங்களா இவ்வளோ தூரம் பின்னிட்டு இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா ரோஸ் கலர் ஒயரு இது அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இதே போல் அடுத்த லைன் வந்து ரோஸ் கலர் வச்சு அடுத்து சாண்டில் கலர் வச்சு அடுத்து ரோஸ் கலர் நமக்கு முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் இப்போ நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா இது நடு லைன் நமக்கு சாண்டில் கலர் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த லைனு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் இந்த பக்கம் இருக்குது அதே போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லாஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோஸ் கலரில் முடிஞ்சிருக்கு ரெண்டு சைடுமே இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பதினோரு லைன் இருக்குது நம்ம பேஸ் போடுற ஒர்க்கு தான் வந்து இந்த நாட்டு வேணும் அதுக்கப்புறம் இந்த நாட்டை வந்து நம்ம ரெண்டு பக்கமுமே பிரித்து விட்டுடலாம் சரிங்களா ஒன் ப்ளஸ் ஒன்னில் வந்து நம்ம லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு ரெண்டு சைடு நான் நாட் பிரித்து விட்டுட்டேன் இப்போ நம்ம பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம பேஸ் ஃபுல்லாக போட்டுவிட்டோம் இல்லைங்களா இப்போ மேலே எப்படி பின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒன்று ரெண்டு மூணு மூணு நாட்டு விட்டுட்டு இப்போ சாண்டில் கலர் ரன்னிங் மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து ரோஸ் கலரில் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா பேஸு அதனால ஃபர்ஸ்ட் லைன் வந்து சாண்டில் கலரில் எடுத்துக்கணும் ஒரு மூணு நாட்டு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆட் போட்டுக்கோங்க இப்போது இந்த ரன்னிங் வேரை வச்சு சுற்றிலும் வந்து நம்ம பின்னிட்டு வரலாம் சுற்றி பின்னி கொண்டு வரும்பொழுது நமக்கு நாலு இடத்துலையும் கார்னர் டன் ஆகும் இல்லைங்களா இப்போ இந்த ரன்னிங் வேரை அப்படியே கண்டினியூவாக பின்ன போகிறேன் இந்த இடத்துல ஒரு கார்னர் டர்ன் ஆகும் அதாவது நம்ம எந்த இடத்துலையுமே வந்து விட இல்லை அப்படியே பின்னிகிட்டே வரும்பொழுது இது வரைக்கும் இப்படி வரும் அதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் பாஸ்கெட் போட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே கண்டினியூவாக பின்னிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கும் மொதல் ஒயர் வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ கார்னர் டேர்ன் பண்ணுறதுங்கிறது கண்டினியூவாக பின்னுறது தான் ஓகேவா ஸோ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக பின்னிட்டு கார்னர் டேர்ன் பண்ணும் அதாவது டேர்னிங்கிறது என்ன இப்படி பின்னிட்டு வருவோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின்னுற மாதிரி இருக்கும் நான் இவ்வளோ தூரம் பின்னிட்டு வேணால் இந்த கார்னர் டேர்ன் பண்றப்ப காட்டுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க மூணு கார்னர் வந்து டேன் டேர்ன் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் பின்னிருப்போம் இந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வரும் ஒரு முக்கோண மாதிரி தெரியும் ஒன்று ரெண்டு இந்த இடம் ஒன்று மூணு இப்போ இங்கே வந்து நாலாவது கார்னர் வந்து டேர்ன் ஆகுது சரிங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்படி வந்ததை இப்படி திருப்புறோம் நம்ம ஓகேங்களா இது ஃபோர்த்து கார்னரு இப்போ இன்னும் ரெண்டு நாட் போட்டுட்டோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு ஏனி படி முடிச்சு போட்டுட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஒவ்வொரு லைனுக்கும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சைடில் வந்து இந்த சைடும் இந்த சைடும் மட்டும் வந்து ச சாண்டில் வந்து ரெ ரெண்டு லைன் வந்து சேர்ந்த மாதிரி வரும் ஓகேங்களா இப்போது இது ஸ்டார்ட் பண்ண இடம் இப்போ நம்ம கொஞ்சம் கொண்டு ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைனில் உள்ளுக்குள்ளே விட்டுருவோம் ஒரு நாலு முடிச்சுக்கு வந்து சொருக்கி விட்டுருங்க நல்லா டைட்டாக இழுத்து சொருங்க அப்போ தான் இந்த நாட்டும் இந்த நாட்டும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண நாட்டில் தான் வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு போடணும் ஏனிப்படி முடிச்சு போடுறது அப்படிங்கிறது எதுக்குன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லைனும் வந்து ஒன்றாவே நமக்கு சேர்ந்துரும் கொஞ்சம் இப்போ மேலே நம்ம பின்னணும் அப்படின்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா இருக்கும் அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறோம் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடிச்சு நம்ம போட்டோம் இல்லைங்களா அதை வந்து மெதுவாக லூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப சிம்பிள் தாங்க ஏனிப்படி முடிச்சு ஒவ்வொரு லைன்லேயும் போடுற மாதிரி இருக்கும் இந்த இதை தூக்கி விட்டுக்கோங்க தூக்கி விட்டுட்டு இது பின்னிட்டு இப்படி ரன்னிங் வேறு இப்படி இல்லைங்களா ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டால் இந்த இடத்துல ஒரு லூஸ் பண்ணால அதுக்குள்ளே இது விட்டுருங்க விட்டுட்டு இது அதே இதுக்குள்ளே விட்டு தூக்கி விட்டுருங்க அதே கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் வந்து பின்பக்கம் போயிடும் வெள்ளா பக்கமும் டைட் பண்ணோம்னா நமக்கு பின்பக்கம் போயிடும் பின்பக்கம் இருக்கிறது வந்து நம்ம அடுத்த லைனும் சாண்டில் கலரில் பின்னோம்னா பின்பக்கம் இருக்கிற ஒயரை அப்படியே பின்பக்கமாகவே கொண்டு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் ஆனால் வந்து நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேவா சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா இது வந்து ரெண்டு நாட்டு தானே நான் சொல்லிவிட்டுருக்கேன் இப்போது சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே பின் பக்கமாகவே இருக்கட்டும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த சைடு நம்ம போட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதே இப்படி திருப்பிக்கோங்க இந்த சைடு திருப்பிட்டு அதே போல் ஒரு ரெண்டு முடிச்சு விட்டுட்டு ரெண்டு இல்லை மூணு முடிச்சு விட்டுட்டு நம்ம ரோஸ் கலர் ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ரோஸ் கலர் ஒயரை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாண்டில் கலர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே போல் ஸ்டார்ட் பண்ணுமோ எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா நம்ம ஏன் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அப்படியே எளிப்படி முடிச்சு போகிறப்ப மேலே ஏறிட்டு வரும் ஸோ இந்த கார்னரோடே நமக்கு வந்து ஓரளவு முடிஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை நடுவில் ஸ்டார்ட் பண்ணுறா இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போது சுற்றி பின்னி கொண்டு வாங்க பின்னி கொண்டு வந்துட்டு இங்கே சாண்டில் கலர் ஒயர் பின்பக்கம் இருக்கு இல்லைங்களா ரன்னிங் ஒயரு இந்த இடம் பின்னும் பொழுது நான் காட்டுறேன் சரிங்களா இப்போது இந்த ஒயரை வச்சு இந்த இடம் இந்த இடம் எல்லாம் பின்னிட்டு இந்த இடத்துல பின்னும் பொழுது நான் காட்டுறேன் ஓகேவா